தமிழகத்தில் மிக்ஜவுன் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை மத்திய குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். மிக்ஜவுன் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்த 3 மற்றும் 4 தேதிகளில் கனமழை பெய்தது. இதனால் இந்த 4 மாவட்டங்களும் பெரும் பாதிப்படைந்தது. இதனையடுத்து தமிழகம் வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெள்ள பாதிப்புகளை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். தற்போது மத்திய குழுவினர் தமிழகம் வந்தடைந்துள்ளனர். தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் ஆலோசகர் குணால் சத்யார்த்தி தலைமையில் மத்திய குழுவினர் 2 குழுக்களாக பிரிந்து வெள்ள சேதங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த குழுவில் மத்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை, நிதித்துறை, மின்சாரத்துறை, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர். முதல் நாளான இன்று வெள்ளத்தால் அதிக பாதிப்புகளை சந்தித்த வேளச்சேரியில் மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். மடிப்பாக்கம், பெரும்பாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட இடங்களிலும் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக சென்னை தலைமைச் செயலகத்தில் மத்திய குழுவினர் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனாவுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டனா்.